ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பைத்தான் டியூட்டோரியல்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைத்தான் டியூட்டோரியல்ஸில் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஐடியலையே ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஐடியலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் அப்படின்றத கொடுக்க போகிறேன். பிரிண்ட்ன்றது ஐடியலோட ஒரு கமாண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது பிரிண்ட்டுக்குள்ளே எது கொடுக்கணும், டபுள் கோட்டேஷன் கொடுத்து கொடுத்தா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாய் ஆலன் அப்படின்றத ஒரு டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டைப் பண்ணிட்டேன். அண்டு ஐ லைக் டு ரன் அப்படின்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ரன். ஓகே, ஐ லைக் டு ரன். அண்டு என்ன போட்டுக்கலாம், ஜஸ்ட் அண்டுன்னு போட்டு போடுவோம். அண்டு ஐ வாண்ட் டு பை எ கார். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு பை எ கார். இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹாய், ஐ ஆம் அலன் அண்ட் ஐ லைக் டு ரன் அண்ட் ஐ வாண்ட் டு பை எ கார். ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிரிண்ட்டுக்குள்ளே எது கொடுத்தாலும் அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது கம்ப்யூட்டரோட வேலை. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரன் பண்ணுறேன். ஹாய், ஐ எம் அலன் அண்ட் ஐ லைக் டு ரன் அண்ட் ஐ வாண்ட் டு பை எ கார். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்மளுக்கு கரெக்டாக அவுட் புட் வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து என்ட்ரு எழுதிக்க போகிறேன். ஓகே, ஸோ என்ட்ரு எழுதிட்டு இப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் ஜஸ்ட் இந்த எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பேராகிராஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃப்லேயே ஒரு 10 இடத்துல அலன் 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 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்டு இதே ஒரே நேம் வந்து நிறைய இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்றது பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Copy and paste and paste and paste 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 paste. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேராகிராஃபாக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரன் பண்ணோன்னு அவுட்புட் என்ன வரும், இந்த எல்லா அப்படியே பேராகிராஃபாக வந்துடும். பட் இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு இதில் வந்து நேம் மாற்றணும். இப்போ அதுதான் எனக்கு ப்ராப்ளம். ஸோ எனக்கு வந்து இந்த எல்லா வரையிலையும் இப்போ வந்து ஒரே நேமாக மாற்றணும். ஸோ இந்த நேரத்தில் இந்த அலன்னு எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வந்து ராஜ் அப்படின்ற ஒரு நேம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், இதை அழிச்சிட்டு ராஜ். ஓகே, ராஜ் சேம். அதேமாதிரி நான் எல்லாத்துக்குமே ராஜ் ராஜ் ராஜ்ன்னு டைப் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ எவ்வளோ தான் நான் எல்லா இப்போ ஒரு 50 லைன் இருந்தால் 50 லைனுக்கும் நான் ராஜ் ராஜ் அப்படின்னு டைப் பண்ணோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல சில வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வேரியபிளை வச்சு இதை ட்ரிக்காக யூஸ் பண்ண போகிறோம். நேம் ஈக்குவல் டு ராஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், டபுள் கொட்டேஷன் ராஜ். ஓகே, ராஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, லைக். ஸோ எது பிடிக்கும் அப்படின்றதுக்காக லைக் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் நேம் என்ன மாதிரி வச்சுக்கலாம், லைக் வந்து என்ன வச்சுக்கலாம்னா டபுள் கொட்டேஷன் போட்டுப்போம். ஜம்ப். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஃபனியாக இருக்கட்டும். அண்ட் என்ட்ரு எழுத்திக்கலாம். திரும்பி என்ன பண்ணுவோன்னா, பை அப்படின்ற வச்சுக்கலாம். பை ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், பைக். பிஐகே பைக். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்குன்னா, ராஜ் அப்படின்றத சேவ் பண்ணியிருக்கோம். லைக் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன வச்சுருக்கோம்னா, ஜம்ப் அப்படின்றத வச்சுருக்கோம். பை அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பைக் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த அலன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, டெலிட் பண்ணும். டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கொட்டேஷன் வச்சிடணும். கொட்டேஷன் வச்சுட்டு கமா போட்டுருணும். அண்ட் திரும்பி இங்கே ஒரு கொட்டேஷன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இது தனியாக பிரிண்ட் பண்ணிட்டோம். அதாவது தனியாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தனியாக ஒரு இது ஸ்டேட்மெண்ட் ஆகியாச்சு. அண்ட் இது வந்து இப்போ ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் ஆகியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நேம் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு கமா போட போகிறோம். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், இது ஒரு வேரியபிள். ஓகேவா? நேம்ன்றது வேரியபிள் அண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வரும்னா, ஹாய், ஐ எம் ராஜ். ஓகே, அண்ட் ஐ லைக் டு ரன் அண்ட் ஐ வாண்ட் டு பை எ கார் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன்.
அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரன்னு அப்படின்றத நான் டெலிட் பண்ணுறேன் அண்ட் திரும்பி டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல ஒரு கமா வச்சு பிரிச்சுக்கிறேன், ரெண்டு கமா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு வேரியபிளை கிளிக் பண்ண போகிறேன், லைக் அப்படின்றத போட்டேன். ஓகேவா, சேம் அதேமாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்ன்றதை நம்ம டெலிட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த கடைசி கொட்டேஷன் வரைக்கும் கூட டெலிட் பண்ணிடலாம், அது கூட தேவையில்ல, ஜஸ்ட் இதே கொட்டேஷன் இங்கே போட்டலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, கமா போட்டு இதை செப்பரேட் பண்ண போகிறோம் அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், பை அப்படின்ற மூணாவது வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஆரம்பித்தோன்னா இங்கே ஆரம்பிக்கிறோமா, இங்கே முடிக்கும் போது ஒரு கொட்டேஷன் போட்டுடுறோம். ஓகே, இந்த கொட்டேஷன் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இதை பிரிக்கணும்னா நம்ம கமா போட்டுடுறோம், பட் நம்ம வேரியபிளுக்கு வந்து டபுள் கொட்டேஷன் போட மாட்டோம். ஓகே, ஸோ எந்த கொட்டேஷனும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட் புட் என்ன வருதுன்னு பாருங்கள். ரன் பண்ணும்போது எனக்கு அவுட் புட் வந்து என்ன வரும்னா, ஹாய் ஐ எம் ராஜ் அண்ட் ஐ லைக் டு ஜம்ப் அண்ட் ஐ வாண்ட் டு பை எ பைக். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டே மாறிடுச்சு பார்த்தீங்களா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ வந்து இதே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, காப்பி பண்ணிக்கலாம், காப்பி. அண்ட் இதே வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு நிறைய டைம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஒரு இப்போ ஒரு அஞ்சு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எனக்கு என்ன ஆகுனா, இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட் புட் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ வந்து நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட் புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இல்லை ராஜ் ராஜ் ராஜ்னு வந்துருச்சு அண்ட் ஐ வாண்ட் டு ஜம்ப் 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 எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா, ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ வந்து எனக்கு இதில் இருக்கிற ராஜ்ன்ற பேர் வேணாம், எனக்கு வேறு பேர் வரணும், ஃபஸ்ட்டு இருந்தால்ன்ற பேரே வேணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் மாற்றணுமா, நோ, ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் அப்படின்றத க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அலன் அப்படின்றது இங்கே திரும்பி டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அலன் அப்படின்றத டைப் பண்ணிட்டேன்னா, டைப் பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட் புட் வரும், எல்லாத்துலேயுமே எனக்கு அலன் அலன் அலன்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணிவிட்டு வேலையை நம்ம வந்து ஈஸியாக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் மாரி நம்ம எழுதினாலும் அண்ட் நம்ம வந்து ஜஸ்ட் அதோட வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணால், அதாவது இந்த இடத்துல நம்ம எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த நேம் நம்மளுக்கு கீழே கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜம்ப்ன்ற எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ரான்னு போட்டுக்கலாம், ட்ரா. அண்ட் இந்த இடத்துல என்ன போடுவோம்னா, பைக்குன்றது எடுத்துகிட்டு நம்ம என்ன போடுவோம், திரும்பி ஒரு கார் போட்டுக்கலாம், கார். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த கார் போடாச்சு. இப்போ நான் திரும்பி ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஹாய் ஐ அம் அலன், ஐ லைக் டு ட்ரா அண்ட் ஐ வாண்ட் டு பை எ கார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த எவ்வளோ பெரிய பேராகிராஃப் எழுதினாலும் நம்ம வேரியபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து இது வரைக்கும் ஓகே, ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணி விட்றலாம். ஓகே, இப்போ வந்து பேர நெக்ஸ்ட் லைன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஓப்பன் கிளாஸ் மை நேம் இருக்குன்ற வச்சுக்கோங்க, மை நேம் இஸ். ஓகே, ஸோ மை நேம் இஸ் போட்டுட்டு கமா போட்டுட்டு அந்த வேரியபிள் நேம் போடுறேன்னு வச்சுக்கோங்க, மை நேம் இஸ் நேம்னு போட்டது மூலியமாக என்ன நடக்குது, இந்த நேம்குள்ளே என்ன இருக்குது, அலன் இருக்குது. ஸோ அப்போ மை நேம் இஸ் அலன் அப்படின்றது வரும். ஓகே, அடுத்து இங்கே ஒரு கமா போட்டுக்கலாம், அண்டு போட்டுக்கலாம், டபுள் கொட்டேஷன், அண்டு உள்ளே போட போகிறோம், அண்டு ஐ லைக் டு ட்ரைவ் யா. ஓகே, ஸோ ஐ லைக் டு ட்ரைவ்னு போட்டாச்சு, ஓ கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, கமா போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு வேரியபிளில் நம்ம இது பண்ண போகிறோம், பை அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம், என்ன அவுட் புட் வருதுன்னு பாருங்கள். ஹாய் ஐ எம் அலன் அண்ட் ஐ லைக் டு ட்ரா அண்ட் ஐ வாண்ட் டு பை எ கார். மை நேம் இஸ் அலன் அண்ட் ஐ லைக் டு ட்ரைவ் எ கார். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஒரு பேராகிராஃபில் எப்படி ஜஸ்ட்டு சில வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியுமா, நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இந்த வேரியபிளை வந்து எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணிக்கலாம், எத்தனை இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.